ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐபிசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐபிசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐபிசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐபிசி மாதம் 2021 தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார் சூரிய பகவான். ஸோ பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள், எதிர்பாராத பயணங்கள் இது அத்தனையுமே இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இடம், வீடு, ஆர் எடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு, பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதோட உங்களுடைய 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதோட வீட்டில் ரொம்ப நாளாக நகைகள் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசியை குரு பகவானும் பார்க்குறாங்க, சனி பகவானும் பார்ப்பார். தைரியம், தன்னம்பிக்கை கூடிரும். எந்த பிரச்சனைனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இயற்கையாக அமையும். அதோட உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் 16ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதையுமே துணிஞ்சு தைரியமாக செயல்படுங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது ஏதாவது மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே நடக்கும்.
நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றம் உண்டு. அதோட ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் பரவாயில்லை. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கார். அப்படி இருந்தாலே உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை, லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே நடக்கும். உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ 5ஆம் இடம் உங்களோட மகிழ்ச்சி, சந்தோஷம், அது இந்த மாதம் அதிகமாக இல்லை. கேது 5ல் இருக்கார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள். ஸோ லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இல்லை. குறிப்பாக உங்களுடைய 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலம். ஹேங்கிங் ஆஃப் பண்ணி உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை. இருக்கக்கூடிய விஷயங்களே நார்மலாக இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு கிரக அமைப்பு இருக்குது இந்த மாதம். அதே சமயத்தில் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம், வருமானம், முன்னேற்றம் அல்லது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் எனி ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பர்டிகுலர்லி ஆன்லைன் ட்ரேடிங் பெருசாக பண்ண வேண்டாம். ஏன்னா கேது 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் இஸ் எ டெம்டேஷன். விட்டதை பிடிக்கணும்னு உங்களை உணர்வுகளை தூண்டுவார். அதனால் ரொம்ப கவனம். இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகிறாரு. ஸோ 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, வருமானம், உங்களுடைய சம்பாத்தியங்கள், இது எல்லாமே நல்லாயிருக்கும். வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும். நல்லா ஒரு ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கரியரில் உண்டு. அதோட 4ஆம் அதிபதி சுக்கரன் 6ல் இருக்கிறதுனால இதுவரைக்கும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தவங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நல்ல ஒரு ரெஃபியூட்டட் பர்சன் அல்லது ரெஃபியூட்டட் கம்பெனியில் அல்லது ரெஃபியூட்டட் பிளேசஸில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையும். இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்தில் சுக்கரன் வரக்கூடிய காலங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்களோ கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு லிட்டிகேஷன் எது இருந்தாலும் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் குரு சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். 7ஆம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியது, அது ரெண்டுமே பரவாயில்லை. லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் அதுவும் பரவாயில்லை. பிரேக்கப் ஆன லவ் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலே சொன்னேன் லவ் சக்ஸஸ் ஆகாதுன்னு, ஆனால் பிரேக்கப் ஆன லவ் மாத்திரம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 7ல் சனி
அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், உங்களுடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை, அதில் பிரேக் இருக்குது. பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா டிலே ஆகும். வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு. குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் 13ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனம். ஏன்னா சுக்கரன் 4ஆம் அதிபதி 6ல் இருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யூரிநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பல்லில் பிரச்சனை, முகங்களில் பிரச்சனை, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. மகாலட்சுமியினுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு, குறிப்பாக துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், கெடுபலன்கள் குறையும். நன்றி, வணக்கம்.